ஹலோ எவ்ரி ஒன் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 6 திரைப்படங்கள் நம்ம தமிழ் திரைப்படங்கள் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த 6 திரைப்படங்கள் யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு தான் அப்புறம் முதல் படமாக வந்து பார்த்தீங்கன்னா தாராள பிரபு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தாராள பிரபு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் வந்து ஹரிஷ் கல்யாண் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் விவேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியனாக வந்து கலக்கிறாங்க. புதுமுக நாயகி வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தின் ட்ரெய்லர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ ரசிகர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக மிகவும் ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. லிஸ்ட்டில் அடுத்த படமாக வந்து அட்டகத்து தினேஷ் அவர்கள் நடிப்பில் பல்லு படமாக பார்த்துக்க அப்படிங்கிற படம் இருக்குது. இந்த படம் அட்டகத்து தினேஷுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் ட்ரெய்லரும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதிக வரவேற்பை பெற்ற ட்ரெய்லராக இருக்குது. அது மட்டும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி கடந்த படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்த படமாக வந்து பார்த்தீங்கன்னா அசுரகுரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் பேரன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் இயக்குனரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த இயக்குனராக இருக்கனால இந்த படம் வந்து ரசிகரிடையே மிகுந்த வரவேற்பை வந்து பெறும், அதிக வசூலையும் வந்து ஈட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுன்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக வாரட்டல் அப்படிங்கிற படம் இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யராஜ் பையன் அவர்கள் வந்து நடித்து போலீஸ் கட்டு கதாபாத்திரம் வந்து நடிச்சிருக்காங்க. சிபி சத்யராஜ் அவர்கள் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தின் ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ரசிகரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ இந்த படமும் வந்து மிகப்பெரிய வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த படமாக கயிறு. இந்த படத்தில் எல்லாமே புதுமுக நடிகராக இருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவில் வந்து ரசிகரிடையே இடம்பெறலனாலும் இந்த படத்துக்கும் வந்து ரசிகரிடையே வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த படமாக வந்து எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி படம் ஒரு படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுமுக நடிகர்கள் சில மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட நடிகர் இருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த படமாக வந்து இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த 6 படங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போது. மிகப்பெரிய பிரம்மாண்ட நடிகர்கள் படம் இல்லைனாலும் முக்காவாசி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த படமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 படங்களில் நீங்கள் எந்த படம் தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க, எந்த படத்துக்கு மிகவும் ஈகராக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்க கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.